அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். என்னோட பெயர் தான் அருள்குமார். நம்மளோட யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட வீடியோ வந்து போட்டு 6 மாதம் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்எல்பி பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும், அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் ஒர்க்கு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நேரம் கரெக்டாக இருந்துச்சு. இனிமேல் நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது, வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூணாறு பக்கத்தில் இருக்கிற கொழுக்குமலை அப்படிங்கிற பகுதி தான் போயிட்டுருக்குறோம். சுற்றி பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு, நல்லா வெதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஒன்று பேசணும், லைஃப்பை பற்றி நம்ம வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா தப்பான கால்குலேஷனில் இருப்பாங்க, அதை பற்றி விளக்கணும். அதாவது என்னென்னா மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி இல்லைனா வேலை செய்கிற யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பணம் மட்டுமே முக்கியம் மற்ற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்ட்டு ஓடிட்டுருக்கிறவங்களுக்கு சரி, இந்த வீடியோ சரியாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ லைஃப்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் வந்து பயணங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஒரு இடத்துல வந்து ஸ்கூலு, காலேஜ், வேலை இதை விட்டாலே போதும், படி சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் வீடு பங்களா, அப்புறம் குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து என்னென்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும், இறந்து போயிடணும். இந்த சர்க்கிளில் தான் ஒரு 99% பேர் ஓடிட்டுருக்காங்க. ஒரு 1% பேர் மட்டும்தான் இந்த உலகம்னா என்ன, நம்ம இந்த மண்ணுக்கு எதுக்காக வந்திருக்கிறோம், நம்மளுடைய வேலைகள் என்ன, பயணங்கள்னால் என்ன, இங்கே எவ்வளோ அழகான பகுதிகள் பிளேஸ் இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்தியா எப்படி, வேற்றுமைகள், ஒற்றுமை, பல வண்ணங்கள், அப்படி எவ்வளவோ லடாக்னா என்ன, எங்கே இருக்கும், காஷ்மீரில் என்ன இருக்குது, அப்புறம் டெல்லி, மும்பை, இவங்களுடைய கலாச்சாரம் என்ன. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துகிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேயே கொடைக்கானல், ஊட்டி, அப்போது ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம வந்து பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது நிறையவே நம்ம கற்றுக்குறோம். இந்த பயணங்களை மேற்கொள்கிறதுக்கு இந்த சொசைட்டியில் நமக்கு வந்து நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ரேஸில் ஓடிட்டுருக்குறோம். அதாவது என்னென்னா படிக்கணும், வேலை வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், அவங்கள முன்னேற்றணும், இந்த ரேஸ்லேயே ஓடிட்டுருக்கறனால இந்த அழகான விஷயத்தை நம்ம பார்க்காம விட்டுருக்கோம். ஆனால் வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகானதை பார்த்துக்கிட்டே போகிறது தான், நல்ல நினைவுகளை தான் நம்ம வந்து என்னென்னா கடைசியில் வந்து நம்ம வந்து கொண்டு போகிறோம். கடைசி நம்ம 20 வயசில் எவ்வளோ சம்பாரிச்சோம், 30 வயசில் எவ்வளோ சம்பாரிச்சோன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் 1வது கிளாஸ்லேருந்து 5வது கிளாஸ்லேருந்து நம்ம என்னென்ன நினைவுகளோ அது மட்டும் தான் கண்ண மூடி வச்சுக்கும்போது நல்ல மெமரிஸ் வரும். ஸோ அந்த நல்ல மெமரிஸை யார் யாரெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, ஏன்னா மெமரி கார்டில் ஸ்டோர் பண்ணி வச்சா அழிஞ்சு போயிடுது, லேப்டாப்பில் வேணாலும் அழிஞ்சு போயிடுது. அப்போது நம்ம எதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், ஒன்று யூடியூப் சேனலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல மெமரிஸ்னால் நம்மளுடைய மைண்டில் அழிக்க முடியாத மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக வரும். ஸோ அந்த நல்ல மெமரிஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பயணங்கள் மேற்கொள்ளும் போது கிடைக்கும். அப்போது நம்ம வேலை செஞ்சுருக்கிறவங்க கொஞ்சம் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு இந்த பயணங்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல இயற்கையை பாதுகாப்போம். இயற்கையை நம்ம அவங்க அந்த இயற்கையிலே நம்ம வாழும்போது தூய காற்று, தூய குடிநீர், தூய உணவு, நோயில்லாத வாழ்க்கை, அது கூட கொஞ்சம் பயணங்கள், இதுதான் வாழ்க்கை. நல்ல நண்பர்களை சேர்த்துக்குவோம், நல்லவங்க கூட பழகுவோம், நல்லதாகவே இருப்போம், எல்லாமே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இது மூலம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், இந்த மண்ணுக்கு நம்ம வந்ததுக்கான ஒரு அர்த்தம் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்னென்னா இவ்வளோ சொத்து சேர்த்தேன், இவ்வளோ கார் வாங்கினேன், இவ்வளோ பங்களா வாங்கினேன் இல்லாமல் ஒரு 1000 மரக்கன்று நட்டு வச்சேன், ஒரு 10 குழந்தைங்களை படிக்க வச்சேன், இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி, அதாவது நம்ம ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் கூட இந்த மாதிரி மெமரிஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம கடைசி காலத்தில் அசப்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் கிடைக்கும். அதனால் நம்ம நிறைய பயணங்களை மேற்கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.